இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நம்ம விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பொழுது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் மீட்டார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவன் கிறிஸ்தவ ஊழியன் கிறிஸ்துவுக்காக உழைப்பவர்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கையில் ஒரு போராட்டம் உண்டு என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் அப்போ போராட்டம் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அங்கே எதிரி யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு வேதம் சொல்லுது அவன் வீட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிரிவினை வரும் ஒரு ஒரு மனுஷன் ஒரு ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாறுதல் பரிசு தாவியானவர்களுக்குள்ளே இருக்கிறப்ப அவன் பழைய வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வாமை அந்த இடத்துல ஏற்படும் அநேக காரியங்களை சாதாரணமாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு புதிய காரியங்கள் செய்யும் பொழுது எதிர்ப்புகள் ஏற்படும் விசேஷமாக குடும்பத்தில் அநேக நேரங்களில் கூட சபையில் போதகராக இருக்கும் பார்க்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது பெற்றோர்கள் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நம்ம சினிமா பார்த்துட்டு இருந்தோம் சினிமா பார்க்கறது கிடையாது ஏன்னா ஒன்று ஒன்று கூட செய்ய மாட்டேறான் காசு கொடுத்தா செலவு பண்ண மாட்டேறான் ஏன்னா இப்படி இருக்கிறான் அதை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அந்த கிறிஸ்துவ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் அந்த உலகத்தோடு ஒவ்வாமை ஒத்து ஒத்துப்போகாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் யாரை ரொம்ப நேசிச்சுட்டு இருந்தோமோ அவங்களாம் நம்மளுக்கு பகைங்களாக எதிரியாக மாறிடுறாங்க இப்போ எப்போ பகைமை எதிரிகள் வருது அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவ ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகத்தை எதிர்க்கிறப்பையும் பாவத்தை எதிர்க்கிறப்பையும் அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறது இது ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியோடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இருந்திருக்கணும் இப்படி இருந்தால்தான் அந்த ரட்சிப்பு இப்படி இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது இப்போ யாரை எதிர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அநேக நேரங்களில் பெற்றோரை அப்பா அம்மாவை அண்ணன் தங் தங்கைகளை யார் யாரெல்லாம் நம்ம நேசித்தோமோ அவங்களெல்லாம் நம்ம எதிரியாக மாறுறாங்க ஏன்னா சுபிசேஷத்தின் நிமித்தமாக கிறிஸ்தவின் நிமித்தமாக கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னித்தது நிமித்தமாக இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இங்கே ஒவ்வாமை ஏற்படுகிறது இங்கே என்ன எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஊழியனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து முக்கியம் உலகம் இல்லை பெற்றோர்கள் அல்ல இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா இப்படிப்பட்ட அனுபவம் தான் உரிமையான கிறிஸ்தவ அனுபவம் இப்போ இந்த இடத்துல இயேசு சொல்கிறாரு ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்போ இது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக இருக்குதான்னு பாருங்கள் இதுதான் தான் போசல் நடவடிக்கைகள் முழுவதுமாக நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய எதிர்ப்பு ஒவ்வாமை நடந்து கொண்டே இருந்தது இது ரஷிப்பினுடைய அனுபவமாகவும் ஊழியத்திலும் அனுபவமாகவும் காணப்படுகிறது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிறோம் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவர்கள் இது வேதம் சொல்லியிருக்கு கிறிஸ்து அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து மனதைத்தோடு வாழக்கத்திற்கு இருபியும் இறக்கமும் பாராட்டுவாராக ஆமே